வெல்கம் டு முபஷீராஸ் ரெசிபி. இட்லி பொடி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்க. இட்லி பொடி ஈஸியாக வீட்டில் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இட்லி பொடி செய்கிறதுக்காக முதல்ல அடுப்பில் கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்லேயே இருக்கட்டும். 1 கப் கடலைப்பருப்பை கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு வறுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இட்லி பொடி ரொம்ப ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். கடலைப்பருப்போட நிறம் பொன்னிறமாக மாறணும். நிறம் மாறும், ஸ்மெல்லும் கடலைப்பருப்போடு சூப்பராக வரும். அந்த இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. 1 கப் உளுந்தப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தப்பருப்பு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உளுந்தப்பருப்போட நிறம் பொன்னிறமாக மாறும், நல்லா செவந்து வரும். அது வரைக்கும் மிதமான தீயில் வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுபட்டால் தான் இட்லி பொடி சாப்பிடும்போது சூப்பராக சுவையும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும். இல்லைன்னா சரியாக வறுபடலைன்னா வயிற்று வலி வந்துடும். அதனால் நான் சொல்லிக்கிறேன். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ உளுந்தப்பருப்பு நல்லா வறுபட்டாச்சு. 1/2 கப் இல் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இல் ஆட் பண்ணிக்கோங்க. இல் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லோட நிறம் பொன்னிறமாக மாறும், சீக்கிரமாகவே வறுபட்டுடும். இப்போ பாருங்கள், சீக்கிரமாக வறுபட்டாச்சு. எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது இதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 12 பூண்டு தோலோடு எடுத்து வச்சுருக்கிறேன் பிளேட்டில். தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிலையும் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். 8 காஞ்ச மிளகாவும் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். 3த்தையும் சேர்த்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோலேயே இருக்கட்டும். அடுப்பை மிதமான சூட்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. அடிப்பிடிக்க விடாதீங்க, கருகிட விடாதீங்க. இந்த அளவுக்கு வறுபட்டு இருந்தாலே போதும். நான் எடுத்து கரண்டியால் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடாயோட சூட்லேயே நல்லா வறுபட்டுடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நல்லா ஆறியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் அளவில் மிக்ஸி ஜாரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரோட மூடியை மூடி கொரகொரப்பாக அளவுக்கு அரைச்சிக்கணும். இட்லி பொடி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப மெலிசாக தூள் மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. அரைச்சி வச்சிருக்கிற இட்லி பொடியை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அரைச்ச உடனே சூடாக இருக்கும், அதனால் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றி இந்த மாதிரி அங்கங்கே கட்டி கட்டி மாதிரி இருக்கும், அதெல்லாம் தூள் பண்ணிக்கோங்க. கையிலையே நல்லா மசச்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி தூள் தூளாக இருக்கும், இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா 1 மணியோ இல்லை 2 மணியோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த சூட்டெல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து ஒரு காத்தே போகாத மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. 6 மந்த் வரைக்கும் இட்லி பொடி கண்டிப்பாக வரும். வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளேன்னு வைக்கணும்னு அவசியமே இல்லை. வெளியில் கூட வச்சுக்கலாம்.
கெட்டே போகாது, ஆறு ஆறு மாதம் ஆனால் கூட கெட்டே போகாது. அப்படியே சூப்பராக எப்படி இட்லி பொடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க, கையால் எடுத்துக்காதீங்க. கை போட்டு எடுத்தீங்கன்னா கெட்டு போயிடும், அதனால் ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப காரம்லாம் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கார சாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா, நான் 8 காஞ்ச மிளகாவை போட்டுருக்கிறேன், நீங்கள் இன்னும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருக்கும், ரொம்ப காரமும் குறைவாகவும் இருக்காது. கரெக்டாக எந்த அளவுக்கு காரம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு காரம் இருக்கும். இதே அளவுக்கு செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக பண்ணிக்கோங்க, காரம் குறைவாக இருக்காது, கரெக்டான காரம் தான் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கனாலே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு போட்டு இட்லி பொடியை அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சரியாக வறுக்கலைன்னா பருப்பு, பசங்க சாப்பிட்றாங்கன்னா இட்லி பொடி வயிற்று வலி வந்துடும். பசங்கன்னு இல்லை, பெரியவங்களை சாப்பிட்டா கூட வயிற்று வலி வந்துடும், சரியாக வறுப்படலைன்னா. அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. இது டிப்ஸ் மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பபா.